வணக்கம், இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். தேர்வில் இடம்பெறும் மிகவும் முக்கியமான வினாக்கள். சமஸ்கிருத மொழியானது ஏனைய ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று முதலில் கூறியவர் வில்லியம் ஜோன்ஸ். தென்னிந்திய மொழிகள் நிஷத மொழிகள் என்று கூறிய மொழி நூலறிஞர் மார்க்ஸ் முல்லர். வடமொழி தவிர்த்த ஏனைய மொழிகள் தனி குடும்பத்தை சார்ந்த மொழிகள் என்று கூறியவர் ஸ்டீவன்சன். தமிழ், தெலுங்கு போன்ற மொழிகள் தனி குடும்பத்தை சார்ந்த மொழிகள், அவை வடமொழியிலிருந்து வேறுபட்டவை என்று விளக்கியவர் வில்லியம் ஸ்கேரி. தென்னிந்தியாவில் ஒரு தனி மொழி குடும்பமாக திராவிட மொழி குடும்பம் இருப்பதை சுட்டிக்காட்டியவர் கிறிஸ்துவலாசர். 1901 வடமொழியை ராஸ்க் என்பவர் ஆராய்ந்தார். சமஸ்கிருத சொற்களில் இருந்து மலபார் மொழிக்குரிய சொற்கள் திராவிட மொழிகளில் உள்ளது என்று கூறி சென்றவர் ராஸ்க். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4 மொழிகளும் ஒரு தனி குடும்பத்தினை சார்ந்த மொழிகள் என்று குறிப்பிட்டு ஆராய்ந்து எழுதியுள்ளவர்கள் பிரான்சிஸ் எல்லிஸ் கேம்பல். கூயி என்னும் மொழியும் திராவிட மொழியின் கிளைமொழி என்று கூறியவர் பிட்ஜெரால்டு. திராவிட மொழிகளின் இலக்கண அமைப்பு என்ற நூலை பிரெஞ்சு மொழியில் எழுதி வெளியிட்டவர் ஜில்ஸ் பிளாக். கோண்டா, கடவா ஆகிய மொழிகளை ஆராய்ந்து அவை தனி மொழிகள் என்று விளக்கியவர் பட்டாச்சாரியா. திராவிட மொழிகளின் அடிச்சொல் அகராதி ஒன்றினை தயாரித்து வெளியிட்டவர் டாக்டர் பரோ. தோடா மொழியை ஆராய்ந்தவர் டாக்டர் மேனோ. வினை அடிச்சொற்களை 2 வகையாக பிரிக்கலாம், பண்பு அடிச்சொல், செயல் அடிச்சொல். திராவிட மொழிகளின் இயல்புகளை விளக்கமாக கூறியவர் தே போ மீ அவர்கள். தந்திரவர்த்திகா என்ற நூலை இயற்றியவர் குமரிலப்பட்டர். தமிழக வரலாற்றை தொகுக்க உதவும் கல்வெட்டுகள் பல்லவர் காலத்தில் தொடங்குகின்றன. சங்ககால வரலாற்றுக்கு நாணயங்கள் புரிந்துள்ள உதவி அரியதொரு உதவியாக இருந்தது. இலக்கியங்களும் புராணங்களும் அளிக்கும் சான்றை விட புதைப்பொருள்கள், கல்வெட்டுகள், நாணயங்கள் அளிக்கும் சான்று நம்ப தகுந்தவையாக உள்ளது. கோண்டா அல்லது கூயி என்ற மொழி பேசுவோர் ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த விசாகப்பட்டினம் ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில் வாழ்கின்றனர். ஒரிசாவை சார்ந்த கோராபுட் மாவட்டத்திலும் கோண்டா அல்லது கூயி மொழி பேசுபவர்கள் வாழ்கின்றனர். மண்டா மொழி ஒரிசாவில் கோராபுட் மாவட்டத்தில் உள்ள பழங்குடி மக்களால் பேசப்படுகிறது. இன்றைய உப்பு மொழிகளுக்கும் வரலாற்று மொழிகளுக்கும் வித்திட்ட பெருமை ரஸ்க், பாப், கிரீம் இவர்களை சாரும். மகாராஷ்டிராவில் சார்ந்த பந்தா பகுதியிலும் பெரார் பகுதியிலும் வாழும் பழங்குடி மக்களால் பேசப்படும் மொழி நாயக்கி மொழி. பெங்கோ மொழி ஒரிசாவில் கோராபுட், தசமந்தபூர், காலகண்டி ஆகிய பகுதிகளில் சார்ந்த மக்களால் பேசப்படுகிறது. சொற்பொருள் மாற்றத்தில் சங்ககால தமிழுக்கும் இக்கால தமிழுக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. சொற்பொருள் மாற்றம் என்பது சங்ககாலத்தில் காணப்பட்ட சொற்கள் பலவற்றை இக்கால தமிழில் காண முடியவில்லை. சொற்பொருள் மாற்றத்தில் தற்காலத்தில் காணப்படும் பல சொற்களை பழந்தமிழில் காண முடியவில்லை. மொழியின் இலக்கணத்திற்கும் சொற்பொருள் இயலுக்கும் உள்ள உறவினை வைத்து ஆராய்ந்தவர் சசூர். அமைப்பு மொழியியல் அடிப்படையில் அண்மை பகுப்பு முறையை பற்றி ஆராய தொடங்கியவர்கள் ஹேரிஸ் ஹாக்கெட். நன்றி.